ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் எல்டன் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆலா அண்ட் ஓல்டு டிஷர்ட்டை வச்சு 5 minutes கிராஃப்ட்லேருந்து ஒரு 4 acts நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அவங்க ஒரு ஓல்டு டிஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க, அது நடுவில் ஒரு ஆர்ட் ஷேப் பேப்பர் கட் பண்ணி அதை வச்சுக்கிட்டாங்க. வச்சு இயர்பட்ஸ் வந்து அதை சுற்றியும் அடுக்கி வச்சிட்டு நடுவில் இருக்கிற ஆர்ட் ஷேப்பை எடுத்துடுறாங்க. அந்த ஆர்ட் ஷேப் பேப்பரை எடுத்துட்டு ஆலோவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறாங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அழகாக கலர் சேஞ்ச் ஆகிடுது, சூப்பராக ஆகிடுது. தென் வந்து அந்த இயர்பட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு உடனே சூப்பர் டிசைனாக வந்துடுது. நம்ம இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க, நான் ப்ளூ கலர் டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். நான் பேப்பரில் இது போல் ஆர்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இந்த ஆர்ட் ஷேப் பேப்பரை டிஷர்ட் சென்டரில் வச்சுக்கிட்டேன். அதை சுத்தியும் இயர்பட்ஸ் அடுக்கி வச்சுக்கிட்டேன். இது போல தென் நடுவில் இருக்கிற ஆர்ட் ஷேப் பேப்பரை எடுத்துடலாம். இது போல ஸ்ப்ரே போர்டில் ஆலோவே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை இந்த டிசைன் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா ஜென்டலாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா சுத்தியும் இப்பவே கலர் சேஞ்ச் ஆகுது. 5 minutes அப்புறம் பட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஆக்ஸ் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பராக. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 28 rupees ரின் ஆலா சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டேன் நான். தென் வந்து ஒரு 10 rupees இயர்பட்ஸ் வாங்கிட்டேன். அவ்வளோதான் செலவு. செம்மையாக சூப்பர் டிசைனாக நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம கிட்ட இருக்கிற ஓல்ட் டிஷர்ட்டை வச்சு. சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவங்க ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ட்ரையாங்கல் ஷேப் கார்போர்டில் ஆலோவை டிப் பண்ணி டிஷர்ட் மேலே வந்து சீல் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல சீல் பண்ணி அது ஒரு சூப்பர் கலரில் மாறிடுது, சூப்பர் டிசைனாக வந்துடுது. நல்லாயிருக்கு. இது நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க, இந்த ஆக்ஸில் அவங்க ட்ரையாங்கல் ஷேப் பண்ணியிருக்காங்க, பட் நான் ஆர்ட் ஷேப் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த ஆர்ட் ஷேப்பை ஆலோவில் டிப் பண்ணி டிஷர்ட்டில் நானும் சீல் அடிச்சுக்கிட்டேன். போஸ்ட் ஆஃபீஸில் அடிக்கிற போல. வாவ், சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஆர்ட் ஷேப் வச்சது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ட்ரையாங்கல் ஷேப் வச்சிருந்தாலும் நல்லாயிருக்கும், பிங்கோ சிப்ஸ் போல். பட் எனக்கு ஆர்ட் ஷேப் வைக்கணும் ஒரு ஐடியா இருந்துச்சு, அதனால நான் ஆர்ட் ஷேப் வச்சு பார்த்தேன். நல்லா வந்திருக்கு. பிளாக் டிஷர்ட்டாக இருந்தால் ஒன்றும் சூப்பராக தெரிஞ்சிருக்கும் கலர்லாம். வாங்க நம்ம 3rd act டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிளாக் டிஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க, அதில் சில டூல்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டாங்க. அதில் ஆலோவை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அது ஒரு நல்ல டிசைனாக கிடச்சிருக்கு. வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. அந்த டூல்ஸோட டிசைன்லாம் அப்படியே வந்திருக்கு அந்த டிஷர்ட்டில். நம்ம க்ரியேட்டிவாக என்ன டிசைன் வேணால் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இதே வேறு டிஷர்ட்டை வச்சு நமக்கு தேவையான பொருள் எல்லா திங்ஸை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி என்ன டிசைன் வேணால் க்ரியேட்டிவாக யோசிச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம 4th act நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க, ஒரு டிஷர்ட்டில் லீஃபை வச்சு ஆல் ஓவர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அது சூப்பராக வந்துடுது அதே டிசைன்லேயே.
வாங்க இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு சொதப்பலாயிடுச்சு. நான் பெரிய ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணதால் நான் ஃபஸ்ட்டு நான் இதை தான் ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு பெரிய பாட்டிலில் தான் அவங்க ஸ்ப்ரே பண்ண போல் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணேன். பட் வந்து எனக்கு சொதப்பலாயிடுச்சு. ஆலாக மிஸ்ட் போல் வராமல் எனக்கு லிக்விடாக வந்துடுச்சு. அதனால தான் நல்லா துணியெல்லாம் ஊறி இது போல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு டிசைன் நல்லாவே வரலை. மேபி சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ரிசல்ட்டை. ஃபைனலாக நம்ம ஒரு போனஸ் ஆக்ஸ் பார்த்துடலாம். இதுவும் கிளாத் ஆக்ஸ் தான். எல்லாருக்கும் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது ட்ரெஸ் அழுக்காயிடும். நானும் அப்படி தான். நானும் கிச்சன்லலாம் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிப்பேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரை தான் இது. ஒரு ஓல்டு டிஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் நல்லா கட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு சைடும். தென் வந்து கீழ்ப்பகுதியும் நல்லா கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நாட் வச்சிடுறாங்க பேக் சைட் கட்டுற போல். அது வந்து சூப்பராக ஏப்ரான் போல் ரெடி பண்ணிடுறாங்க. அதை நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க எனக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் பட் எனக்கு சைடில் தான் வந்து எனக்கு லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நாட்டை மட்டும் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த சைடில் எனக்கு லூஸாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த ஏப்ரான் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு நல்ல டிஷர்ட்டையே நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இது போல் கட் பண்ணி. பட் நல்லாயிருக்கு. இது நான் யூஸ் பண்ணிப்பேன். இது எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.